மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வகுப்புல வந்து நம்ம பயிற்சி 4-2 உள்ள ஜாமெட்ரி சம்ம பார்க்க போறோம். முக்கோணங்கள் வரைதல். இதுல வந்து அடிப்பக்கம் அதுல உள்ள 11வது கணக்கு எப்படி போறது அப்படினு நம்ம பாப்போம். பயிற்சி 4-2 கணக்கு எண் 11. PQ 4.5 சென்டிமீட்டர், கோணம் R 35 டிகிரி மற்றும் உச்சி R இருந்து வரையப்பட்ட நடுக்கோட்டின் நீளம். நடுக்கோட்டின் நீளம் ஏன் இந்த நடுக்கோட்டை நான் அண்டர்லைன் பண்றேன் அப்படினா மற்ற ரெண்டு அளவு கொடுப்பாங்க, இந்த நடுக்கோடு வேற இன்னும் ரெண்டு அளவுகளும் கொடுத்து வரைய சொல்லுவாங்க நமக்கு. அது என்ன அளவுகள்ங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நடுக்கோடு கொடுத்தா எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இது என்ன செய்யணும், முதல்ல ஒரு உதவிப்படம் நம்ம போட்டுக்கணும். இந்த முக்கோணத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சமபக்க முக்கோணம் மாதிரி போட்டுக்கிட்டால் வசதியாக இருக்கும்னு வச்சுங்களேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கணும். உதவிப்படம் நான் கொஞ்சம் வேகமாக எழுதுறேன், நீங்கள் கொஞ்சம் அழகாக இது பண்ணிங்க. இதில் வந்து உச்சி வந்து ஆர், இங்கே ஆர் போட்டுங்க. பிக்யூ பிக்யூ 4.5 சென்டிமீட்டர், உச்சி வந்து 35 டிகிரி. அடுத்தது நடுக்கோட்டின் நீளம். நடுக்கோடுங்கிறது அடிப்பக்கத்தின் மைய புள்ளிக்கு உச்சியிலிருந்து வரையப்படும் கோடு. இதை டாட் லைன்ஸாக அந்த மாதிரி போட்டுங்க. போட்டுட்டு எவ்வளோ நீளம், 6 சென்டிமீட்டர். ஆர்ஜி 6 சென்டிமீட்டர் இருக்குது, இந்த இடத்துல ஜின்னு எழுதிங்க. இதுதான் உதவிப்படம் போட்டாச்சு. அடுத்தது உண்மைப்படம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல எந்த ஒரு முக்கோணத்தையும் அடிப்பக்கத்தில் நம்ம வரைவோம். 4.5 சென்டிமீட்டர், 0-லிருந்து 4க்கு அப்புறம் 5 சின்ன கோடு. 4.5 சென்டிமீட்டர் பி கியூ. அடுத்தது இந்த உச்சி கோணம் எவ்வளோன்னு பார்க்குறோம். 35 டிகிரி. பாகைமானி எடுத்துங்க, இதை தலைகீழே வைங்க, இந்த முனையில் இந்த சென்டர் வைங்க. 35 டிகிரி. இதில் 0 உள்ள வரிசையில் அளவெடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். 35ங்கிறது இங்கே 30-க்கும் 40-க்கும் இடையில் ஒரு புள்ளி வைங்க, ஸ்கேல் எடுங்க. பியிலிருந்து அந்த புள்ளி வழியாக ஒரு கோடு போடுங்க. இந்த இடத்துல ஈன்னு எழுதிங்க, சரியா? இது வந்து எத்தனை டிகிரி, 35 டிகிரி. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, ரெண்டாவது கோடு போட்டோம், அடுத்தது மூணாவதாக இதே மாதிரி ஒரு கோடு போட போகிறோம். பாகைமானி எடுத்து அந்த முனையில் வைங்க. ரெண்டாவது கோட்டில் அடிப்பக்கத்தை வைங்க. வச்சு 90 டிகிரி, இது எல்லா கணக்குக்குமே இந்த மூணாவது கோடு வந்து 90 டிகிரிக்கு வரையணும். இந்த ரெண்டாவது கோட்லேருந்து இந்த கோடு 90 டிகிரிக்கு வரையணும். நேர் செங்குத்தாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். கீழே வச்சுங்க, இது வழியாக 90 டிகிரிக்கு நம்ம அந்த கோடு வரைஞ்சாச்சு. இங்கே ஈன்னு போட்டால் இது எஃப்னு இங்கே போட்டுக்கலாம், இல்லாட்டி இங்கே எக்ஸ்னு போட்டிங்கன்னா அங்கே ஒய்ன்னு போட்டுக்கலாம். இது வந்து 90 டிகிரி, இது வந்து இப்படி 90 டிகிரி குடிக்கும். 90 எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்ததை நம்ம என்ன செய்யணும், காம்பஸ் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வரைஞ்ச இந்த கோட்டு துண்டுக்கு மையக்குத்து கோடு வரையணும். மையக்குத்து கோடு எப்படி வரையணுங்கிறத நீங்கள் ஏற்கனவே படிச்சுருங்க. எந்த ஒரு கோட்டுக்கும் இந்த கோட்டில் பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கணும். வழக்கமாக நம்ம முக்கால்வாசி எடுத்துக்குவோம், சரி? முக்கால்வாசி எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இந்த அளவை நான் மாற்றல, இப்போ மறுபடியும் பீயில் வச்சு முன்னாடி அரைஞ்ச ஆர்க்கை வெட்டுற மாதிரி ஆர்க்கு வரைகிறேன். கீழையும் வரைகிறேன், நீ சரியாக வெட்டல, அதனால் கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுங்க. இப்போ ரெண்டு வெட்டிச்சு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஆர்க்கையும் சேர்த்து இப்படி ஒரு கோடு. இந்த மூணாவதாக நம்ம வரைஞ்ச கோட்டை இந்த மையக்குத்து கோடு வெட்டுற புள்ளியை ஓன்னு புரியுங்க. ஃபஸ்ட்டு வரைஞ்ச கோட்டை வெட்டுற இடத்த ஜி அப்படின்னு போட்டுங்க. அடுத்தது என்ன செய்யணும், ஓல ஆணி முனையவை பென்சில் முனையை பீலையோ அல்லது கீவிலையோ வச்சு இப்படி ஒரு வட்டம் போட வேண்டியதுதான். அவ்வளோதான், லாஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நான் மூணு வகை இதில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் மூணு வகையிலுமே இதுவரைக்கும் உள்ள மேட்டர் இதே தான். இப்போ நான் பார்க்குறோம் நடுக்கோடுன்னு கொடுத்துருக்காங்க. நடுக்கோடுன்னா என்ன செய்யணும், நடுக்கோட்டை நீளம் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கேலில் நான் 6 சென்டிமீட்டர் எடுக்கிறேன். 0 ஆணி முனையை வைக்கிறேன், இங்கே கரெக்டாக 6 வச்சு. இதை எங்கே வைக்கிறேன், ஜியில் வைக்கிறேன் வச்சு இந்த வட்டப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெண்டு பக்கமும் இப்படி விட்டுங்க. இதில் இதுதான் அந்த முனை R. இந்த இடத்துல நீங்கள் இங்கே இல்லாத ஏதோ ஒரு எழுத்து எழுதிக்கலாம். எதுக்கு ரொம்ப இந்த R இருக்குது, R டேஷை போட்டுங்க.
इना पड़ूंग पील आडेंगे इं आू को देवान मुकोण पी क्यू आर मुकोण वरजाची इतमी अत पैच पन्टाव कहें पन्टाव क्यूआर अंज सेमीटर आंगल पी नी उची पील क्यूआर को वरय पट्ट नीलम पीजी नालू नालू सेन्टीमीटर एनबी मुकोण पी क्यूआर वरय अतर केटें मेलूम पील क्यूआर को वरय पट्ट कुोटी नीलम का नोट वे पड़ें कुोटो नीलम कंपिड़ी अब कोट वे मुकोण एपी वरय पदों पाती पन्टा कटे मरना से उदय पड़े अरेजें डिग्री वरजें अच्छे तनूर डिग्री की वरजें मैं कुोड़ वरजें रेट इटम ओवल वे वट वरजें अब जी नालू नालू सेन्टीमीटर इतना और डाटा पे नालू नालू सेन्टीमीटर इत वो नालू सेन्टीमीटर इत वरजाच अंदमे वरजे ना वो कूड़ा केल्वी एपी अभी मटी कवनी पील क्यूआर को वरय पट्ट कुोटी नीलम अब कील क्यूआर को वरय पट्ट कुोड़ अद्कूम इत क्यूआर कोट लेफ्ट को अड़ आणिया पील पील वी अकते रे इतने वटर मारे अगर पड़ेंगे मारेकूटकल इंटर इटे इत रे वट इन वी अलव माता इप्ली वटदा इत वटपुले पटे पील इं वाला इतव दूर दा कुोटी नीलम आगे इतव अब स्केल और पक जीरो इन पांग टू पॉइंट वन इतना रेन्टीमीटर वाणा एलिकला कुोटी नीलम रेन सेन्टीमीटर अब इतना एलिए नैक वेगर नहीं तुरंत वीडियो पाते हैं नंबर।